ஆவியிலும் உண்மையிலும் வாழ அழைக்குது. ஆயன் இயேசு தன்னை தந்த அன்பின் பழியிது. பழியது உறவை வளர்க்கும் பழியது நெஞ்சில் நிகழும் பழியது என்றும் அழிய பழியது. இணைந்திட தவழ்ந்திடும் இறை பிரசன்னம் ஓருடலாய் நம்மை மாற அழைக்கிறது. வார்த்தை பலியில் உடைந்திட எழுந்திடும் இறை பிரசன்னம் நேர் வழியில் நம்மை வாழ அழைக்கிறது. வெள்ளமென இறையருள் உள்ளமெல்லாம் நிறைது. வேற்றுமைகள் ஓடி மறையுது. உயிரில் கலந்த பழியுது உறவை வளர்க்கும் பழியுது நெஞ்சில் நிகழும் பழியுது என்றும் அழிய பழியுது. ஆவியிலும் உண்மையிலும் வாழ அழைக்குது. ஆயன் இயேசு தன்னை தந்த அன்பின் பழியிது. உள்ளம் சொல்லும் வேந்தலில் பொங்கிடும் இறை பிரசன்னம் அன்பு செய்ய நற்கருணை உணவினில் தங்கிடும் இறை பிரசன்னம் அன்பளிக்க நம்மை வாழ்வில் அழைக்குது. வாழ்வினர்த்த பழியினில் ஆழ்மனதில் பழியுது. பார்வை எங்கும் பாதை தெரியுது. உயிரில் கலந்த பழியுது உறவை வளர்க்கும் பழியுது நெஞ்சில் நிகழும் பழியுது என்றும் அழிய பழியுது. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் குருகுலமே வருக திருப்பழி செலுத்திட விரைந்துமை அழைத்தோம் திருப்பழி செலுத்திட விரைந்துமை அழைத்தோம் குருகுலமே வருக குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் இறை மக்களே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் இறை மக்களே வருக. பணியினில் கலந்திட உவந்துமை அழைத்தோம் பணியினில் கலந்திட உவந்துமை அழைத்தோம் இறை மக்களே வருக இறை மக்களே வருக. இறை குலமாய் இணைந்திட தவழ்ந்திடும் இறை பிரசன்னம் ஓருடலாய் நம்மை மாற அழைக்குது. வார்த்தை பலியில் உடைந்திட எழுந்திடும் இறை பிரசன்னம் நேர் வழியில் நம்மை வாழ அழைக்குது. வெள்ளமென இறையருள் உள்ளமெல்லாம் நிறையுது. வேற்றுமைகள் ஓடி மறையுது. உயிரில்
கலந்த பழியிது, உறவை வளர்க்கும் பழியிது, நெஞ்சில் நிகழும் பழியிது, என்றும் அழிய பழியிது. ஆவியிலும் உண்மையிலும் வாழ அழைக்கிறே, ஆயன் இயேசு தன்னை தந்த அன்பின் பழியிது. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் இனிய இறைமக்களே, நமது பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் 60வது ஆண்டு பெருவிழாவில் 4வது நாள் இன்று திருப்பயணிகளாக இந்த நவநாள் திருப்பலியில் பங்கேற்கும் புனித வின்சென்டே பவுல் சபையினர் மற்றும் ராமலிங்க நகர், வடக்கு சீனிவாச நகர், கீதா நகர், உறையூர் மற்றும் இந்த திருப்பலியில் கொண்டாட்டத்தில் உங்களை அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய திருப்பலியில் நம் வாழ்வில் அன்னையின் மரியாள் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவது, அன்னை மரியாள் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவைகளுக்காக அன்னை மரியாளை தேடி ஓடி வருவது நம் அன்றாட செயலாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாள் மீது கொண்ட அன்பு கூடுகிறதே தவிர குறைவது கிடையாது. அன்னை மரியாள் துன்புற்றோருக்கு துணையாகவும், நோயுற்றோருக்கு ஆதரவாகவும், கவலையில் இருப்பவருக்கு ஆறுதலாகவும், கர்ப்பிணி பெண்களுக்கு பாதுகாவலாகவும், மொத்தத்தில் மனிதர்களுள் மாணிக்கமாக திகழ்பவள் நம் அன்னை. அன்னையே, இன்றைய நாளில் உம் அருள் வேண்டி உம்மை தேடி வந்துள்ளோம். உடனிருந்து வழிநடத்தும் உன் மகன் இயேசுவுக்கு துணையாக இருந்தது போல எங்களோடு தங்கும் அன்னை மரியாள் வழியாக இயேசுவின் அருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். அன்னையின் துணையை நாட தவறிய நேரங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவருடைய மன்னிப்பை மன்றாடி இப்பலியில் பங்கேற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுது கண்ணியான பரிசுத்த மரியாளையாளர் வானதூதர் புனிதர்களே, சகோதர சகோதரிகளே, உங்களை நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து மே முடிவிலா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாற்ற
தீமை உண்டாகுத உலகினிலே அமைதியும் உண்டாகுக புகழ்கின்றோம் யாவும் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யா உமது மேலாமாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம் ஆண்டவராகிய இறைவனே இணையில்லாத விண்ணரசே ஆற்றல் அனைத்தும் கொண்டே இளங்கும் தேவ தந்தை இறைவனே ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராகிய இறைவன் மகனே உலகின் பாவம் போக்குபவரே வீரம் வீறு இறங்குவீர் உலகின் பாவம் போக்குபவரே எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர் தந்தையின் வளத்தில் வீற்றிருப்பவரே இறைவனி மாட்சியில் உள்ளவர் ஜெபிப்போமாக. அன்பார்ந்த எங்கள் இறைவா, மகிமை பெற்று விளங்கும் புனித கன்னிமரியாளின் வேண்டுதலால் எங்கள் உடல் உள்ளம் ஆன்மா அனைத்திற்கும் நற்சுகத்தையும் இவ்வுலக வாழ்வின் இன்னல்களிலிருந்து விடுதலையையும் விண்ணுலகில் முடிவிலா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம்.